வணக்கம் நண்பர்களே, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம கார்புரேட்டரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்புரேட்டரை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக கொடுக்குற மைலேஜை விட உங்கள் வண்டி கம்மியாக கொடுத்தாலோ அல்லது பவர் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ உங்கள் கார்புரேட்டரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்கள் வண்டி புதுசாக இருந்தால் 1000 கிலோமீட்டருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அல்லது ஃபஸ்ட் சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க கார்புரேட்டர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுல பார்க்கலாம். ஃபியூவல், ஏர் மற்றும் ஹீட், இந்த மூணையும் கரெக்டாக பவர் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு உங்கள் வண்டி கூலிங்கில் இருக்கும்போது நீங்கள் கார்புரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 10 to 15 மினிட்ஸும் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. என்ஜின் இப்போ ரெடியாக இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லா ஃபோர் ஸ்ட்ரோக் பைக்லேயும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். ஒன்று வந்து ஐடியல் ஸ்பீட் ஸ்க்ரூ, இன்னொன்று ஃபியூல் ஸ்க்ரூ. ஐடியல் ஸ்பீட் ஸ்க்ரூங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்பீடில் மாற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது ஐடியல் ஸ்பீட் ஸ்க்ரூ. இந்த சின்னதாக இருக்கிறது ஃபியூல் ஸ்க்ரூ. ஃபியூல் ஸ்க்ரூவை ரைட் சைடு கிளாக் வைஸ் திரும்பணும் அப்படின்னா லேன் மிக்சர், ஃபியூல் கம்மியாக இதாகும், பவர் கம்மியாக இருக்கும். லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும் அப்படின்னா ஃபியூல் அதிகமாக போகும், பவரும் அதிகமாக இருக்கும். இந்த கரெக்டான மிக்சரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும், மைலேஜும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐடியல் ஸ்பீடு ஸ்க்ரூவை 3000 RPM வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆர்பிஎம் 3000க்கு வந்துருச்சு. ஃபியூல் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூல் ரொம்ப கம்மியாக போகும், இன்ஜினும் ஸ்லோவாகிடும், இன்ஜினோட வைப்ரேஷன் இப்போ வந்து அதிகமாக இருக்கும். ஆர்பிஎம் மீட்டர் பார்த்திங்கன்னா 1000 RPM வரைக்கும் குறைஞ்சிருக்கு, பட் அது வந்து ஸ்டேபிளாக இல்லை. மறுபடியும் இப்போது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன், ஆர்பிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வரும். மேக்ஸிமம் ஆர்பிஎம் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து ஃபியூல் ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆர்பிஎம் எனக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐடியல் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஆர்பிஎம் 1000 RPM. ஆர்பிஎம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரை நல்லா ரேஸ் பண்ணி என்ஜின் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ரைட் பண்ணி என்ஜின் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஒரு டைம் என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உடனே ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கார்புரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட உள்ளோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி.